श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 8 स्टैंडर्ड सब्जेक्ट मैथमेटिक्स। गुड मॉर्निंग फ्रेंड्स, रैशनल नंबर्स बिटवीन टू रैशनल नंबर्स அதாவது இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டூ ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இடைப்பட்ட நம்பர்ஸ் அதை நம்ம கண்டுபிடிக்க போறது எப்படின்னு பார்க்க போறோம். யூ வில் ஃபைண்ட் தட் யூ கெட் கவுண்ட்லெஸ் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் எனி டூ கிவன் ரேஷனல் நம்பர்ஸ். நம்ம எந்த டூ நம்பர்ஸ்க்கு பிட்வீன் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போறோமோ பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோமோ அதை எத்தனை நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா யூ கெட் கவுண்ட்லெஸ் ரேஷனல் நம்பர்ஸ். கவுண்ட்லெஸ் ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். அதை இப்போ கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் 6, ரைட் எனி த்ரீ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் மைனஸ் டூ அண்ட் ஜீரோ. இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர் என்ன அப்படின்னா மைனஸ் டூ அண்ட் ஜீரோ. தீஸ் டூ நம்பர்ஸ் ஆர் இன்டிஜர்ஸ் பட் ஹியர் டு ஃபைண்ட் த்ரீ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் தட் டூ நம்பர்ஸ். ஸோ we first convert the given two numbers minus 2 and 0 to rational numbers with the same denominators. Okay, ipo solution paakalam. First kuduthirukka two numbers rational numbers ah convert pannite aduvu denominators adoda denominators சேமாக இருக்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஃபைண்ட் தி ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் ஃபார் தி கிவன் நம்பர் மைனஸ் டூ மைனஸ் டூ அண்ட் ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ரேஷனல் நம்பராக கன்வெர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் டூங்கிறது தான் கிவன் நம்பர். ஸோ மைனஸ் டூ பை ஒன் ஜீரோவை ஜீரோ பை ஒன்னு நம்ம ரேஷனல் ஃபார்முக்கு எழுதிக்கலாம். இப்போ டினாமினேட்டர் இதில் டூ நம்பர்ஸ்லேயும் ஒன் வந்திருக்கு நமக்கு. இப்போ டினாமினேட்டர் ஒன் இருந்தது அப்படின்னா நம்ம த்ரீ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் த்ரீ ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் இதுக்கு ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கலாம். அதுவும் டினாமினேட்டர்ஸ் சேமாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். நமக்கு கொடுத்துருக்க நம்பரையே டினாமினேட்டர் ஒன் இருக்கிற மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி தான் எழுதியிருக்கோம். ஸோ அது எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிட்வீன் நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம அந்த நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதில் ஃபைவால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் டூ பை ஒன் இங்கே ஜீரோ பை ஒன் இருக்குது. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். ஸோ இது இந்த டூ நம்பர்ஸ்லேயும் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மைனஸ் டூ இன்ட்டு ஃபைவ் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணணும் சேம் நம்பரால். ஸோ வி கெட் மைனஸ் டூ இன்ட்டு ஃபைவ் பை ஒன் இன்ட்டு ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் டென் பை ஃபைவ். ஹியர் 0 by 1 equal to 0 into 5 divided by 1 into 5 equal to 0 by 5. Now we have minus 9 by 5, minus 8 by 5, minus 7 by 5, etc. minus 1 by 5 between the given two numbers minus 2 and 0. So minus 2 and 0 were Russell formula edited. அதை சேம் டினாமினேட்டர் வர மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஃப்ரம் தட் வி கெட் மைனஸ் டென் பை ஃபைவ் அண்ட் ஜீரோ பை ஃபைவ். இப்போ இந்த டூ நம்பர்ஸுக்கும் இடைப்பட்ட நம்பர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா
minus 9 by 5, minus 8 by 5, minus 7 by 5, etc. minus 1 by 5. இப்போ இத்தனை நம்பர்ஸும் இந்த 2 நம்பர்ஸுக்கு இடைப்பட்ட நம்பர்ஸாக இருக்குது. நமக்கு சம்ல ஒன்லி 3 நம்பர்ஸ் தான் பிட்வீன் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நவ் யூ கேன் டேக் எனி 3 ரேஷனல் நம்பர்ஸ் ஃப்ரம் திஸ். நம்ம பயணிசர் எடுத்துருதுலாம் கிவன் நம்பர்ஸ் மைனஸ் 2 அண்ட் 0. Then between numbers, any three of these numbers, we take minus 9 by 5 less than minus 8 by 5 less than minus 7 by 5. This is the answer. Then example 7, find any 10 rational numbers between minus 5 by 6 and 5 by 8. இங்கே நமக்கு சம்மில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிவன் 2 நம்பர்ஸ் மைனஸ் 5 பை 6 அண்ட் 5 பை 8. இந்த 2 நம்பர்ஸுக்கு இடைப்பட்ட 10 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கிவன் நம்பர்ஸ் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கிறதுனால இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சா போதும் வித் தி சேம் டினாமினேட்டர்ஸ். கொடுத்துருக்க ரேஷனல் நம்பர்ஸ்க்கு ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுவும் வித் தி சேம் டினாமினேட்டர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் நம்பர் இஸ் மைனஸ் 5 பை 6, மைனஸ் 5 பை 6. த செகண்ட் நம்பர் 5 பை 8. த சேம் டினாமினேட்டர்ஸ் என்னையும் சேம் டினாமினேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டினாமினேட்டர்ஸ் 6 அண்ட் 8, அந்த 2 ரேஷனல் நம்பர்ஸ்லேயும் டினாமினேட்டர் 6 அண்ட் 8 இருக்குது. அப்போ அதுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கலாம். 6 அண்ட் 8க்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும். ப்ரைம் நம்பர்ஸால் நம்ம டிவைட் பண்ணுவோம். இப்போ 6 அண்ட் 8 2வால் டிவைட் ஆகும். 6 அண்ட் 8க்கு காமன் டிவைசர் 2. அதை 2வால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3 2 ஸ்டார் 6, தென் 4 2 ஸ்டார் 8. Then here, this 3 is a prime number, so is divisible by only 3. 3 ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும் 3-ஐ. அதனால 3ங்கிற ப்ரைம் நம்பர் வச்சு டிவைட் பண்ணலாம். ஃப்ரம் தட் வி கெட் 1 1 3 இஸ் 3. தென் 4ங்கிறது ஈவன் நம்பர், இந்த 3ஆல நம்ம டிவைட் பண்ண முடியாது, ஸோ அதை அப்படி எழுதிக்கலாம். தென் இந்த 4 2வால் டிவைட் பண்ணலாம். 2ங்கிற ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணுவோம். இப்போ இந்த 6ங்கிறது நம்ம டிவைட் பண்ணிட்டோம், ஸோ அதனால் இந்த 1 அப்படியே எழுதிட்டு தென் 4 2வால் டிவைட் பண்ணும்போது வி கெட் நம்பர் 2, 2 2 ஸ்டார் 4. தென் திஸ் 2 இஸ் டிவிசிபிள் பை 2, ஸோ அதனால் 2வால் திரும்பவும் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது 1, தென் 1 2 இஸ் 2. இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ரைம் ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் எல்சியம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா 24. 2 3 ஸ்டார் 6, 6 2 ஸ்டார் 12, 12 2 ஸ்டார் 24. இப்போ இந்த 24-ஐ நம்ம டினாமினேட்டராக எடுத்துகிட்டு இப்போ நியூமினேட்டரை சேஞ்ச் பண்ணலாம். த கிவன் ரேஷனல் நம்பர்ஸ் மைனஸ் 5 பை 6 அண்ட் 5 பை 8. இப்போ டினாமினேட்டர் 24 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே 4ஆல் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஃப்ரம் த விக்கெட் மைனஸ் 20 பை 24. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பர் 5 பை 8, அதில் டினாமினேட்டர் 8 இருக்குது. இப்போ 8 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 24 கிடைக்கும். 24 தான் நமக்கு எல்சியம். ஸோ அதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூமரேட்டரையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். தென் விக்கெட் 15 பை 24. இப்போ கிவன் நம்பர்ஸுக்கு நம்ம டைரெக்டாக ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 10 ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால் மைனஸ் 5 பை 6, 5 பை 8. இப்போ
இந்த டூ ரேஷனல் நம்பருக்கும் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் இப்போ இது சேம் டினாமினேட்டர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்ன நம்பர்ஸ் அப்படின்னா மைனஸ் 20/24 15/24. இப்போ இந்த டூ நம்பர்ஸுக்கும் பிட்வீன் நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் கிடைக்குது அப்படின்னா -19/24 -18/24 -17/24 எக்ஸெட்ரா 14/24. அப்போ இவ்வளோ நம்பர்ஸ் இந்த டூ நம்பர்ஸுக்கும் பிட்வீன் நம்பர்ஸாக இருக்குது. தீஸ் ஆர் பிட்வீன் -20/24 அண்ட் 15/24. நமக்கு இந்த சம்மில் எத்தனை நம்பர்ஸ் பிட்வீன் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 10 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நவ் யூ கேன் டேக் எனி 10 ரேஷனல் நம்பர்ஸ் ஆஃப் திஸ் -19/24 -18/24 எக்ஸெட்ரா 14/24. இப்போ இவ்வளோ நம்பர்ஸில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி 10 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஆன்சராக எழுதிக்கலாம். ஆன்சர் -20/24 அண்ட் 15/24 தீஸ் டூ ஆர் கிவன் நம்பர்ஸ். தென் லெஸ் தென் ஹியர் யூ டேக் எனி 10 ரேஷனல் நம்பர்ஸ் ஆஃப் தீஸ் தட் ஆர் -19/24 -18/24 -17/24 -16/24 -15/24 -14/24 -13/24 -12/24 -11/24 -10/24. These 10 rational numbers are between -5/6 and 5/8. Then example 8, find a rational number between 1/4 and 1/2. இங்கே கிவன் டூ நம்பர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா 1/4 1/2. இது ரெண்டு நம்பருக்கும் இடையில் உள்ள ஒரே ஒரு நம்பர் பிட்வீன் நம்பர் ஒரே ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் டூ எக்ஸாம்பிள்ஸில் நம்ம எப்படி பிட்வீன் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க ரேஷனல் நம்பர்ஸில் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அதுவும் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் வித் தி சேம் டினாமினேட்டர் அப்படி வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இடையில் உள்ள நம்பர்ஸ் மோர் தென் ஒன் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் ஒரே ஒரு நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நெக்ஸ்ட் ஒன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா கிவன் டூ நம்பர்ஸ்க்கு டூ ரேஷனல் நம்பர்ஸ்க்கு மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த மீன் வேல்யூ தான் அந்த டூ நம்பர்ஸ்க்கும் பிட்வீன் நம்பர்ஸாக பிட்வீன் நம்பராக இருக்கும். ஒரே ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். த சொல்யூஷன் பாருங்க. யூ ஃபைண்ட் த மீன் ஆஃப் கிவன் டூ நம்பர்ஸ் 1/4 அண்ட் 1/2. மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? டூ நம்பர்ஸை ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணணும். கிவன் டூ நம்பர்ஸை ஆட் பண்ணணும், அந்த சம்மை நெக்ஸ்ட் டூவால் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் மீன் வேல்யூ. நவ் டு ஃபைண்ட் தி மீன் ஆஃப் 1/4 அண்ட் 1/2. So, 1/4 plus 1/2 divided by 2, which is equal to the two rational numbers add பண்ணும்போது denominators differ இருக்குது. So, கால்சியம் கண்டுபிடிக்கலாம். 2 and 4 கால்சியம் 4. இப்போ டினாமினேட்டர் 4 வரும்போது நியூமரேட்டரை இப்போ சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இதில் டினாமினேட்டர் 4 தான் இருக்குது, அதனால் அந்த நியூமரேட்டரை அப்படி எழுதிக்கலாம் 1. இந்த செகண்ட் ரேஷனல் நம்பரில் டினாமினேட்டர் 2 இருக்குது, அந்த 2 மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 4 வரும். ஸோ அந்த 2 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நியூமரேட்டரை. 1 2 is 2. ஸோ வி கெட் 1 plus 2/4 இஸ் டிவைடட் பை திஸ் 2, விச் இஸ் ஈக்குவல் டு 1 plus 2 3. ஸோ 3/4 இன்டூ ஹியர் டிவைடட் பை 2 இருக்குது. ஒன் ஃப்ராக்ஷன் ஃபார்மாக ரேஷனல் ஃபார்மில் இருக்கும்போது ஃப்ராக்ஷனாக இருக்குது. இந்த ஃப்ராக்ஷன் ஒன் ஃப்ராக்ஷன் இன்னொரு ஃப்ராக்ஷனாலேயோ அதர்வைஸ் ஒன் ஹோல் நம்பராலேயோ டிவைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டிவிடெண்டோ டிவைசரோ ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது, அதை டிவைட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா
அந்த டிவைசரோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். டிவைசர் டிவைசர்னா இங்கே டூ தான், திஸ் டிவிடன். ஸோ டிவைசருக்கு ரெசிப்ரோக்கல் எழுதணும், தென் அந்த டிவைசரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ டூவோட ரெசிப்ரோக்கல் ஒன் பை டூ. அப்போ ஒன் பை டூ வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஈக்குவல் டு ஒன் த்ரீ இஸ் த்ரீ, ஃபோர் டூ ஸ்டார் எயிட். த ஃபோர் நம்ம ஓவர் மீன் வேல்யூ இஸ் த்ரீ பை எயிட். த்ரீ பை எயிட் இஸ் தி மீன் வேல்யூ ஆஃப் ஒன் பை ஃபோர் அண்ட் ஒன் பை டூ. த ஃபோர் த்ரீ பை எயிட் லைஸ் பிட்வீன் ஒன் பை ஃபோர் அண்ட் ஒன் பை டூ. நவ் டு ரைட் த ஆன்சர். ஒன் பை ஃபோர் அண்ட் ஒன் பை டூ, தீஸ் டூ ஆர் கிவன் ரேஷனல் நம்பர்ஸ். த மீன் வேல்யூ த்ரீ பை எயிட் இஸ் பிட்வீன் தீஸ் டூ. டென் எக்ஸாம்பிள் நைன், ஃபைண்ட் த்ரீ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் ஒன் பை ஃபோர் அண்ட் ஒன் பை டூ. இங்கே இந்த சம்மில் இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிளில் கொடுத்த டூ நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தட் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ஒன் பை ஃபோர் அண்ட் ஒன் பை டூ. லாஸ்ட் சம்மில் ஒரே ஒரு ரேஷனல் நம்பர் மட்டும் பிட்வீன் நம்பர் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த சம்மில் த்ரீ ரேஷனல் நம்பர்ஸ் between the same two numbers 1 by 4 and 1 by 2. அது எப்படி கண்டுபிடிச்சோம்? ஒரே ஒரு நம்பர் டூ நம்பர்ஸுக்கும் கிவன் டூ நம்பர்ஸுக்கும் மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் பிட்வீன் நம்பர் ஆஃப் கிவன் டூ நம்பர்ஸ். இப்போ இந்த சம்மில் த்ரீ ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒன் பை ஃபோர் அண்ட் ஒன் பை டூக்கு ஃபஸ்ட்டு மீன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த லாஸ்ட்டு சம்மில் கண்டுபிடிச்ச அதே ஆன்சர் தான். டூ நம்பருக்கும் மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபைண்ட் த மீன் ஆஃப் ஒன் பை ஃபோர் அண்ட் ஒன் பை டூ. டூ நம்பர்ஸு சம் பண்ணிவிட்டு டூவால் டிவைட் பண்ணணும். சம் பண்ணும்போது டினாமினேட்டர்ஸ் டிஃபராக இருக்கிறதுனால அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். டூ அண்ட் ஃபோருக்கு எல்சிஎம் ஃபோர். தென் நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணணும். த ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பரில் டினாமினேட்டர் ஃபோர், நம்ம எடுத்துருக்க டினாமினேட்டரும் ஃபோர் தான். ஸோ அதை நியூமரேட்டரை சேம் நம்பரை அப்படி எழுதிக்கலாம். தென் செகண்ட் ரேஷனல் நம்பரில் நியூமரேட்டர் ஒன் தான் இருக்குது, டினாமினேட்டரில் டூ இருக்குது. ஆனால் நமக்கு டினாமினேட்டர் நமக்கு ஃபோர் எடுத்துருக்கோம். ஸோ டூவால் மல்டிப்ளை பண்ணலாம். டூவால் மல்டிப்ளை பண்ணால் தான் ஃபோர் வரும். அந்த டூவால் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் டூ இஸ் டூ. ஸோ ஒன் ப்ளஸ் டூ பை ஃபோர் இஸ் டிவைடட் பை திஸ் டூ, which is equal to 1 plus 2 equal to 3. So 3 by 4, 3 by 4. Here the loss is up divided by 2. இப்ப இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா ஃபிராக்ஷனல் ஃபார்ம் 3 by 4. அப்ப ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்ம் டிவைடண்ட் ஆவோ ஆர் டிவைசர் ஆவோ இருக்கும்போதோ அதோ கொடுத்துருக்கும்போதோ என்ன பண்ணணும் அப்படினா இந்த டிவைசருக்கு ரெசிப்ரோக்கல் எழுதி அதை மல்டிப்ளை பண்ணிடணும். டிவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். டிவைசருக்கு தான் ரெசிப்ரோக்கல் எழுதணும், டிவிடனுக்கு ரெசிப்ரோக்கல் எழுதக்கூடாது. ஸோ ஹியர் டூ இஸ் அ டிவைசர். ஸோ டிவைசர் டூக்கு ரெசிப்ரோக்கல் ஒன் பை டூ. சப்போ டூவோட ரெசிப்ரோக்கல் ஒன் பை டூ எழுதிட்டு அதை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃப்ரம் தட் வி கெட் ஒன் த்ரீ இஸ் த்ரீ பை ஃபோர் டூ ஸ்டார் எயிட். ஹியர் வி கெட் த்ரீ பை எயிட் is a mean value. This number is also lies between 1 by 4 and 1 by 2. So we get 1 by 4 is less than 3 by 8 less than 1 by 2. 1 by 4 ku 1 by 2 ku namku between number ore or number kandupidichirukom, that is 3 by 8. ana namku sum la 3 numbers kandupidikka sollirukkadanal இப்போ இந்த மீன் வேல்யூ கண்டுபிடிச்சி பிட்வீன் நம்பர் கண்டுபிடிக்கிற இந்த மெத்தடில் ஒவ்வொரு நம்பராக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒன் பை ஃபோருக்கும் ஒன் பை டூக்கும் பிட்வீன் நம்பர் ஒரே ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். தென் நவ் டு ஃபைண்ட் த மீன் வேல்யூ ஆஃப் தீஸ் டூ ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ ஒன் பை ஃபோர் அண்ட் த்ரீ பை எயிட்டுக்கு மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டூ ரேஷனல் நம்பர்ஸ்க்கும் பிட்வீன் நம்பர் ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும்.
Then next step la enna pannanum appadina 3 by 8 and 1 by 2 inda two rational numbers ku mean value kandupidichitom appadina inda rendu number ku between rational number ore or number nama kandupidichiralam inda last step you get three rational numbers இப்ப இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணலாம் அப்படினா இந்த 2 நம்பர்ஸ்க்கு mean value நம்ம கண்டுபிடிக்கலாம் mean value of 1/4 and 3/8 equal to mean value எப்படி கண்டுபிடிக்கலாம் the given numbers add பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணனும் so 1/4 plus 3/8 is divided by 2 equal to the two rational numbers add பண்ணும்போது denominators same ஆ இருக்கணும் இங்க டிஃபர் இருக்குதுனால இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் எல்சிஎம் ஆஃப் 4 and 8 is 8 நெக்ஸ்ட் சேஞ்ச் தி நியூமரேட்டர்ஸ் இப்போ டினாமினேட்டர் 8 எடுத்துக்கோ ஆனா ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ல 4 தான் இருக்குது சோ நவ டு மல்டிப்ளை நம்பர் 2 பை தி நியூமரேட்டர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 8 கிடைக்கும் அதனால இந்த 2 ஆல நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணலாம் 1 2 is 2 பிளஸ் இங்கே டினாமினேட்டர் 8 இருக்கிறதுனால அந்த நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கலாம் ஸோ 2 பிளஸ் 3/8 இஸ் டிவைடட் பை திஸ் 2 இட் இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் 3 இஸ் 5 ஸோ 5/8 ஹியர் இன்டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் நம்பர் 2 இப்போ டிவைடட் பை 2-வை மல்டிப்ளை பை 1/2-னு எழுதிக்கிறோம் டிவைசருக்கு ரெசிப்ரோக்கல் எழுதி மல்டிப்ளை பண்ணுறோம் ஈக்குவல் டு 5/15 இஸ் 5 82 ஸ்டார் 60 ஸோ 5/60 1/4 அண்ட் 3/8 மெயின் வேல்யூ 5/16 கிடைக்குது அப்போ இந்த 5/16 தான் பிட்வீன் ரேஷனல் நம்பர் ஆஃப் 1/4 அண்ட் 3/8 ஸோ வி கெட் 1/4 less than 5/16 less than 3/8 less than 1/2 the first 1/4 ku 1/2 ku between one rational number kandupidichom 3/8 the next step la 1/4 and 3/8 ku mean value kandupidichu inda rendu number ku edaila one number kandupidichirukom and between number 5/16 இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தேர்டு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கலாம் எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த டூ நம்பர்ஸ்க்கும் மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் பிட்வீன் நம்பர் ஸோ இந்த நெக்ஸ்ட் 3/8 1/2 நம்ம இப்போ நவிகா 1/4 லெஸ் தென் 5/16 லெஸ் தென் 3/8 லெஸ் தென் 1/2 இப்போ இந்த டூ ரேஷனல் நம்பர்ஸும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் த்ரீ நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க அதனால் இந்த 3/8 1/2 இந்த டூ ரேஷனல் நம்பர்ஸ்க்கும் பிட்வீன் நம்பர் 1 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிடும் ஸோ நவ் டு ஃபைண்ட் த மீன் ஆஃப் 3/8 அண்ட் 1/2 ஈக்குவல் டு இந்த டூ நம்பர்ஸ்க்கும் பிட்வீன் நம்பர் 1 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 நம்பர் கிடச்சிரும் ஸோ அப்போ இந்த டூ நம்பர்ஸ்க்கும் மீன் கண்டுபிடிக்கலாம் மீன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா டூ நம்பர்ஸை சம் பண்ணிவிட்டு 2 ஆல் டிவைட் பண்ணணும் அப்போ 3/8 பிளஸ் 1/2 டிவைடட் பை 2 இட் இஸ் ஈக்குவல் டு நவ் எல்சிஎம் ஆஃப் 2 அண்ட் 8 இஸ் 8 இப்போ இந்த ஃபஸ்ட் ரேஷனல் நம்பரில் நியூமரேட்டர் 3 இருக்குது டினாமினேட்டர் 8 தான் ஸோ அந்த 3 அப்படியே எடுத்துக்கலாம் நியூமரேட்டரை தென் செகண்ட் ரேஷனல் நம்பரில் டினாமினேட்டர் 2 இருக்குது நம்ம டினாமினேட்டர் 8 எடுத்துருக்கோம் அதனால் இதை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நியூமரேட்டரை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் கீழே 8னு எழுதிட்டோம் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணி 8 இது நம்ம காமனாக தான் 8னு போட்டிருக்கோம் அப்போ நியூமரேட்டரை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/4 இஸ் 4 Now we got 3 plus 4 divided by 8 is divided by 2 equal to 3 plus 4 is 7, 7/8 into 1/2
divided by 2 இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிளிஃபை பண்ணிருக்கும் போது இந்த டம் என்ன ஆயிருதுனா 7 by 8 ஆயிருது சோ 7 by 8 ங்கிறது ரேஷனல் நம்பர் இஸ் ஆல்சோ எ ஃபிராக்ஷன் ஃபார்ம் சோ ஃபிராக்ஷன் டிவிடெண்ட் இந்த டிவைசரா இருக்கும் போது நம்ம டிவைசருக்கு ரெசிப்ரோக்கல் எழுதி மல்டிப்ளை பண்ணிரலாம் இப்ப டிவைசர் 2 தான் இதுக்கு ரெசிப்ரோக்கல் 1 by 2 டிவிஷனுக்கு பதில் நம்ம மல்டிப்ளை சிம்பல் எழுதிக்கலாம் Now to multiply 7 by 8 and 1 by 2, we get 7 by 16. From that, 1 by 4 less than 5 by 16 less than 3 by 8. நாம் இப்பு கண்டுபிடித்திருக்குது 7 by 16. This 7 by 16 between 3 by 8 and 1 by 2. Now our answer These three rational numbers, the middle three rational numbers are the between numbers of 1 by 4 and 1 by 2. Then, home assignment, exercise 1.1, 11th sum, fill in the blanks. The first one, 0 has dash reciprocal. Second one, the numbers dash and dash are their own reciprocals. Third one, the reciprocal of minus 5 is dash. Fourth one, reciprocal of 1 by x where x not equal to 0 is dash. Then the last one, the product of two rational numbers is always a dash அதாவது இந்த 5 fill ups க்கு நாம answer கண்டுபிடிச்சு எழுதணும் இப்போ first one க்கு 0 has dash reciprocal அப்படினா 0 க்கு என்ன reciprocal வரும் அப்படிங்கறத எழுதணும் the second one the numbers dash and dash the two numbers அதோட reciprocal க்கு same ஆ இருக்கும் அது என்னன்னு பார்த்து எழுதணும் the third one the reciprocal of minus 5 is dash minus 5 ஓட reciprocal என்னன்னு கண்டுபிடிச்சு எழுதணும் Then fourth one, reciprocal of 1 by x. 1 by x oda reciprocal. Where x not equal to 0. The denominator na x. Adhu 0 avu irukka kudadhu. Appana adhu enna number a irukkoum. Adhu enna mangu kandipi chelithanu. The last one, the product of two rational numbers. Two rational numbers multiply pannu bodhu. Adhu hu enna va irukkoum. Adhu enna number, enna type of number a irukkoum. Apdhi ingiradha yaladhanu. Okay, thank you.